இன்றைக்கி நம்ம படத்தோட கதையில் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் பயங்கரமான ட்விஸ்ட்டு இருக்குது, படம் ஃபுல்லாகவே ரொம்ப த்ரில்லிங்காக போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு குழந்தைய கொலன்னு போட்டு வச்சுருக்கானுங்க. இப்போ அங்கே வந்து ரிப்போர்ட்டர் போலீஸ்கார்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து கொலை நடக்குது, இதை நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது மாதிரியான கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது, நாங்களும் எங்களோட வேலையை போட்டு அக்காவும் தங்கச்சி பேசிட்டு இருக்காங்க. தங்கச்சி பேச்சுவாக்கில் அக்காவை அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க, ஏன்னா இவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, அனாதை. ஸோ அக்கா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, அதனால தங்கச்சிக்கு அக்கா மேலே அம்புட்டு பாசம், அதனால தான் அக்காவை அம்மான்னு கூப்பிடுறாங்க. இப்போ குழந்தைங்களோட ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீனா நம்ம தங்கச்சியை தான் காமிக்கிறாங்க. நம்ம தங்கச்சி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, ஆடிட்டரா. இப்போ எம்டி கூப்பிடுறாங்க, ஆனால் எம்டி கூப்பிட்டு கஸ்டமர்கிட்ட சில விஷயத்தை பற்றி பேச சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே விஷ்வான்ற ஒரு நபர் நம்ம ஹீரோனிக்கு நம்ம தங்கச்சிக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோனியுமே கட் பண்ணி விட ஆனா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப பாஸ் உங்க அக்கா தான் நம்ம பேசுமா அப்படிங்கிற மாதிரி, இல்ல வேற ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்த சீனா நம்ம ஹீரோனிக்கு கால் பண்ணாருல, அவரை தான் பார்க்க போயிருக்காங்க, நம்ம ஹீரோனியோட லவ்வருங்க. இப்ப ஹீரோனி திட்டுறாங்க, நான் தான் அத்தனை வாட்டி கட் பண்றேன், ஏன் சும்மா சும்மா கால் பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப விஸ்வா நம்ம ஹீரோனி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எங்க வீட்டுல அலைன்ஸ் பாக்குறாங்க மேட்டர் மணில அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சூப்பர் ஃபிகர் ஏதாவது கிடைச்சிதாடா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பயபுள்ள ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கு போல. இப்ப சொல்றாரு, இந்த மாதிரி எங்க வீட்டுல அலைன்ஸ் பாக்குறாங்க, நான் சீரியஸா சொல்றேன், நீ என்ன விளையாட்டுக்காக சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனியும் இதை பத்தி அக்கா கிட்ட பேசலாம்னு பார்த்தேன், ஆனா எப்படி பேசுறதுன்னு தெரியல எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம விஸ்வாவும் உங்க அக்கா வேணாம் சொன்னா என்ன விட்டுட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இப்ப நம்ம தங்கச்சியும் கண்டிப்பா என் அக்காக்கு முடிவுக்கு எந்த ஒரு மறுப்பு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எங்க அக்காக்கு 8 வயசா இருக்கும்போது எனக்கு 1 வயசு, அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, ஸோ ரிலேட்டிவ்ஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அக்கா தான் என்னை கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு படிக்க வச்சு பார்த்துக்கிட்டாங்க, அதனால எங்க அக்கா சொல்ல நான் மீற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருக்காங்க. குசும்புக்கு நம்ம பையனும் சரி நானும் என் அப்பா அம்மா சொல்ற பண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனி ஒரு வார்த்தை கூட பேசாம ஏஞ்சி கிளப்பிட்டாங்க. இப்ப அப்படியே ஒரு பாட்டு ஒன்று வருது. இப்ப அடுத்த சீனா நம்ம அக்காவை காமிக்கிறாங்க, கோர்ட்ல இருக்கிறாங்க. நம்ம அக்கா ஒரு வக்கீல், அக்கா ஒரு கேஸ் எடுத்திருக்காங்க, ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன பொண்ணு ஒரு கொலை பண்ணிட்டாங்க. என்ன கொலைனா அவங்க அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்துட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற ஒருத்தர கொலை பண்ணிட்டாங்க. இப்ப அதுக்கான கேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோனியும் அனாத பசங்களோட வாழ்ற வாழ்க்கை ரொம்ப நரகமானது, அங்க வாழ்ற பசங்களுக்கு அங்க இருக்கிறவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தங்களோட தேவைகளுக்காக என்ன வேணாலும் செய்யறாங்க, அதை பாதுகாத்துக்கிறதுக்காக தற்பாக்குக்காக தான் இந்த குழந்தை இந்த கொலைய பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜட்ஜி கிட்ட சொல்றாங்க. பக்கத்துல இன்னொருத்தர் ஆப்போசிட் வக்கீல் பிபி, அவரு ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறாரு, இந்த மாதிரி அனாத பசங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம அக்காவோ அனாத பசங்களா நாங்க வளர்ந்ததால தான் அதனோட வலி என்னன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜி கிட்ட சொல்றாங்க. இப்ப தற்காப்புக்காக தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸ்லயும் அந்த குழந்தையும் நிரபராதின்னு தீர்ப்பு விதிக்கிறாங்க. சோ இந்த கேஸ்ல நம்ம ஹீரோனி அக்கா ஜெயிச்சிட்டாங்க. இப்ப கோர்ட்ல இருந்து வெளியே வராங்க நம்ம அக்கா. இப்ப ஆப்போசிட்ல பிபின்னு ஒருத்தர் வந்தாருல, அவரு நம்ம அக்காவை பார்த்து எப்படியோ சென்டிமெண்டா பேசி இந்த கேஸை ஜெயிச்சிட்ட, அப்புறம் நீ எதோ ஜட்ஜிக்கு இன்டர்வியூக்காக டெல்லிக்கு போறியாமே, பார் கவுன்சில் பேசிட்டு இருந்தாங்க, நீ லாயரா இருக்கும் போதே எல்லாரையும் ஏறி அடிக்கிற, நீ இன்னும் ஜட்ஜ் ஆயிட்டுனா அப்பப்பா உன்னெல்லாம் சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம அக்காவோ அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டிவைஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அட்டடே இப்பதான் தெரியுது நம்ம ஆளு நம்ம வீட்டுக்காரரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம அக்காவோட வீட்டுக்காரர் தாங்க, ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்க. இப்ப குழந்தைங்க ரெண்டு பேரும் அம்மா கிட்ட தான் இருக்காங்க. சோ இப்ப ஆப்போசிட்ல இருக்க நம்ம பிபியோ, குழந்தைங்க என் கிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் டிவைஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம அக்காவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ கார்ல வந்துட்டு இருக்காங்க. நம்ம டிரைவரு எனக்கு நாளைக்கு லீவு வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம அக்காவோ நாளைக்கு நான் டெல்லி போறேன், சோ தங்கச்சியும் பசங்களையும் ஸ்கூல்ல விடணும் பாத்துக்கணும், சோ நாளைக்கு இருங்க நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க லீவ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ பின்னாடி ஒரு கேங்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது, அதை பார்த்த நம்ம அக்காவோ வண்டியை ஓரங்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எக்ஸட்டை காதில் மாட்டிக்கங்க, என்ன நடந்தாலும் கீழே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப பைக்கை முன்னாடி நிற்பாட்டுறாங்க. நம்ம அக்காவும் இறங்கி போறாங்க. இப்ப கேக்குறாங்க,
என்னதான்டா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆப்போசிட் பார்ட்டி இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்காக நீங்கள் வாதாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அக்காவோ அதெல்லாம் முடியாதுன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு தங்கச்சி இருக்குது, ரெண்டு குழந்தைங்க இருக்குது, அவங்களா பத்திரமா போயிட்டு வரணும்ல அப்படிங்கிற மாதிரி மிரட்டலாக விடுறாங்க. 1 crore rupees தரோம், எங்களுக்காக வாதாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அக்காவோ முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ ஆப்போசிட்டில் இருக்க நம்ம ஜெயிலில் இருக்க நம்ம ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறானுங்க அவனுங்க ஆளுங்க. இப்போ ஃபோன் பண்ணி நம்ம அக்கா தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரவுடியோ, வணக்கம் மேடம், இந்த மாதிரி என்னோட கேஸை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அக்காவோ, உன்னை பற்றி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தேன், சரி எதாவது பண்ணலாமா அப்படின்னு. இப்போ தான் எனக்கு தெரியுது, பண்ணாத கொலைக்கு நீயா இப்போ ஃபோன் பண்ணி ஆளுங்களை அனுப்புற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரிக்வெஸ்ட்டுக்காக தான் அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவுடியும் சொல்ல, உன்ன மாதிரி நான் பல பேர்த்த பார்த்துருக்கேன், இவனுங்க தேவையில்லாமலாம் பேசுகிறானுங்க, அக்கா தங்கச்சி சென்டிமெண்டெல்லாம் சொல்கிறானுங்க, இந்த மாதிரி நான் பல கேஸாக பார்த்தவன், எனக்கே நீங்கள் தண்ணி கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்லிட்டு, உன் கேஸை நான் எடுத்து நடத்த போகிறதில்லன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டு கெத்தா அப்படியே திரும்ப காரில் கிளம்புறாங்க. இப்போ நைட் டைமு, அக்காவும் தங்கச்சியும் மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அக்கா தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க, மேட்ரு மொழியில் ஏதாவது ஆடு ஏதாவது போட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம தங்கச்சியும் சில விஷயத்த அக்காட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் விஸ்வான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவன் என்னை லவ் பண்ணுறான் 4 வருஷமா, ஆனால் நான் ஓகே சொல்லலை, உங்ககிட்ட சொல்லாமல் நான் எப்படி ஓகே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அக்கா கிட்டே சொல்கிறாங்க. நானும் உன்ன மாதிரி தான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், ஆனால் இப்போ என் நிலைமை பார்த்தியா, ஸோ இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அக்காவும் சொல்கிறாங்க. சரி அப்செட்டாக இருக்கும் சொல்லிட்டு ரேடியோவில் ஒரு பாட்டு கேட்குறாங்க. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பாட்டை எப்படி நான் மறக்க முடியும், ஃப்ளாஷ்பேக்கில் அக்காவின் தங்கச்சியை காமிக்கிறாங்க. அநாத ஆசிரமத்தில் ரெண்டு பேரும் வளர்ந்துருக்காங்க. அப்போ நம்ம தங்கச்சி சின்ன குழந்தையில எக்ஸ்ட்ரா ஒரு முட்டையை கேட்டிருப்பாங்க. அதுக்கு சமையல் மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அநாத குழந்தைகளுக்கு ஒரு முட்டை கொடுக்கறதே பெரிய விஷயம், போடி எங்கிட்டன்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுருவோம். அதை பார்த்து நம்ம அக்காவோ சமையல்காரனை பழி வாங்கணுன்றதுக்காக மேலே இருக்கிற தேனி கூட்டை களைச்சி விட்டுட்டு அங்கேருந்து பாடிட்டு இருந்த ரேடியோவோட தூக்கிட்டு ஓடி வந்தவங்க தான் இவங்க. இப்போ அதை பற்றி நம்ம தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க, அப்போவே என்ன கஷ்டப்பட்டு நீ படிக்க வச்ச, நீயும் படித்த பெரிய லாயரான, இப்போது அடுத்து ஜட்ஜாகவும் ஆக போகிற, ஸோ இதெல்லாம் நினச்சி நீ ஏன் டென்ஷனாக இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நீ ஜட்ஜாக ஆகிடுவ அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி மோட்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டூயட் பாடிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இங்கே ஒருத்தர் காமிக்கிறாங்க, இவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவர் தான் பிரசிடென்ட்டு, வாங்கிட்டு போகிற தக்காளி கூட விட மாட்டார், செவப்பாக இருக்குன்னு சொல்லி இப்படி இங்கே வச்சுப்பாரு. அப்படியே கட் பண்ண அடுத்து நம்ம அக்காவையும் தங்கச்சியும் காமிக்கிறாங்க. அக்கா டெல்லிக்கு இன்டர்வியூ போகிறாங்க. இப்போ தங்கச்சி வழி அனுப்புகிறாங்க. இப்போ அக்கா தங்கச்சிக்கிட்ட குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க, நீயும் குழந்தைங்களையும் சேர்ந்தாலே ஒரே அலர்ட்டு தான், ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தங்கச்சியும், நீங்கள் என்ன அமெரிக்காவுக்கு போகிறீங்க, டெல்லிக்கு தானே போகிறீங்க, காலையில் போயிட்டு நைட்டு வர போகிறீங்க, அதுக்கே இவ்வளோ ஆர்ப்பாட்டம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அக்காவோ அம்மானு மட்டும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி, சரி அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வழி அமைச்சு விட்றாங்க. இப்போ திரும்ப ரிட்டர்னு மேலே போகிறதுக்காக லிஃப்ட்டில் வராங்க. ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டே வரான், இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர நம்ம தங்கச்சி பயந்து போய் கதவை அடைச்சிட்டு போகிறாங்க. இப்போ உள்ளே வந்து குழந்தைகளை தர்றாங்க, குழந்தைங்கள காணாம், ஆனால் இப்போ தான் தெரியுது வெட்டுக்கடியில் ஒளிஞ்சிருக்குங்க ரெண்டு குழந்தைகள். அதை நம்ம தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால் குழந்தைங்க மூஞ்ச தூக்கி வச்சுட்டுருக்கு. இப்போ சீட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வீட்டு வேலைக்காரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பேபிமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்ட்ட வீட்டு வேலைக்காரி, சித்தி ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் கண்டுபிடிச்சாங்க, சீட்டிங்கெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்த டைமாக நம்ம சித்தியை பயங்கரமாக ஏமாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டு வேலைக்காரி சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ சொல்லிட்டு அடுத்ததாக பக்கத்து வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆண்டி என்னை ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்காரையும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணால் இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க, ஏதோ டீலிங் பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ எவ்வளோ எதிர்பார்க்கலாம் கேட்குறானுங்க, 5 lakh rupees எதிர்பார்க்கலாம், அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதிகமாக ஆசைப்படாத, போட்ட பிளானை மொத்தமாக சொதப்பிடும், நீ ஒரு மணி நேரத்துக்கு வெளியேறு, இங்கே இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நில்லு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீனாக தங்கச்சியை காமிக்கிறாங்க. இப்போ பசங்களை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க வெளியே. இப்போ பசங்க படிக்கட்டு வழியாக நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுவாங்க. நம்ம தங்கச்சியோ லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லுவாங்க, நீ லிஃப்ட்டில் வா, நான் கீழே படிக்கட்டில் இறங்கி வரேன்னு சொல்லி சின்ன பண்ணுன்னு ரெண்டு குழந்தைங்க கீழே படிக்கட்டில் இறங்கி போகிறாங்க. இப்போ நான் தங்கச்சியோ லிஃப்ட்டில் போயிட்டு இருக்காங்க. இப்போ அக்கா ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் டெல்லிக்கு வந்துட்டேன், பசங்க எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம தங்கச்சியோ நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நீங்க திரும்ப பெட் கட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா, குழந்தைங்க படிக்கட்டில் ஏதாவது விழுந்துட போதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நீங்க போன வேலையை மட்டும் பாருங்க, குழந்தைங்களை பத்தின டென்ஷன் உங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம அக்காவோ என்னோட லைஃப் ஆம்பிஷனுக்காக வந்திருக்கேன், ஸோ ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அக்கா தங்கச்சி கிட்ட சொல்றாங்க.
இப்போ ஃபோனையும் கட் பண்ணிட்டாங்க. இப்போ அக்காவுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது, அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம தங்கச்சி லிஃப்டில் கீழே இறங்கி வந்துட்டாங்க, குழந்தைங்க இன்னும் வரல. இப்போ தங்கச்சி பதறி போய் மேலெல்லாம் போய் தர்றாங்க, ஆனால் குழந்தைங்களாம் எங்கேயுமே காணோம். செக்யூரிட்டிகிட்ட கேட்டாலும் கீழே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தங்கச்சி மேலே கீழே போயிட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் எங்கேயுமே இல்லை. அப்பார்ட்மெண்ட்டு வெளியும் போய் பார்த்துட்டாங்க, அங்கே இல்லை. ஆனால் வரும்போது அங்கே ஒரு ரவுடி கும்பல் இருக்குது. அக்கா ஒரு கேஸை நடத்த மாட்டேன்னு சொன்னானுங்களே, அவனுங்க ஆள் அவங்க அண்ணனுக்கே தெரியாமல் வந்து இங்கே நின்றுட்டு இருப்பானுங்க. இருக்கவன் அண்ணனுக்கு தெரியாமல் இந்த வேலையை பண்ணுறோமே, தெரிஞ்சா என்னென்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணனே சந்தோஷப்படுவார், அது வரைக்கும் அண்ணன்கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் இங்கே குழந்தையவே காணான் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ செக்யூரிட்டி வந்து சொல்றாங்க, இன்னமா கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ லேண்ட்லைன் நம்பர்ல இருந்துட்டு பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டும் கேட்கறாங்க, இந்த மாதிரி குழந்தைங்க வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆனா யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ வேலைக்காரி அங்க போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. இப்போ பார்த்துட்டு என்ன மேடம் இன்னும் நீங்க ஸ்கூலுக்கு போலையான்னு கேட்கறாங்க. இப்போ குழந்தைங்களை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ உடனே நம்ம வேலைக்காரி எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. இப்போ அங்க போயிட்டு கேட்டா அங்க ஒருத்தன் திமிரா பேசுறான், அதெல்லாம் போட்டு காட்ட முடியாது, நீங்க எதை கேட்கறதா இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட் பிரசிடென்ட்டை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. இப்போ நம்ம தங்கச்சி போயிட்டு அப்பார்ட்மெண்ட் பிரசிடென்ட்டை கூப்பிட்டு வராங்க. இப்போ சிசிடிவி கார்டு மெயின்டைன் பண்றவன்ட்ட கூப்பிட்டு வராங்க. ஏப்பா காட்ட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ நீங்க என்ன காட்டினாலும் திட்டுறீங்க, காட்டலனாலும் திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம ஆளு மெயின்டெனன்ஸ் காரணம் என்ன சொல்றானா, சார் இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு, என்னன்னாக்கா சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குற ஒயரை எலியெல்லாம் கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. இப்போ நம்ம பிரசிடென்ட்டும் இதை பார்த்தா எலி கடிச்ச மாதிரி தெரியல, எவனே கட் பண்ணி விட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யோ இதெல்லாம் பார்த்தா கட் பண்ணி விட்ட மாதிரியா தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்க. இப்போ நம்ம தங்கச்சியோ வேலைக்காரியோ குழந்தைங்களை காணாம போய் 2 மணி நேரம் ஆகுது சார், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பிரசிடென்ட்டும் சொல்றாரு, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு கிடைக்கல, அப்போ உங்க குழந்தைங்க இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே கிடையாது, வேணுனாக்கா நேத்து ஃபுட்டேஜை நீங்க பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ டென்ஷன் ஆன நம்ம தங்கச்சியோ, ஏன் சார் குழந்தைங்களை காணாம சொல்றோம், நீங்க நேத்து ஃபுட்டேஜை பார்த்துட்டு போங்கன்னு சொல்றீங்க, என்ன சார் உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வேலைக்காரி திட்ட ஆரம்பிக்கிறேன். இந்த பக்கம் வாட்ச்மேன் கிட்ட கீழே ஏதாவது வந்தாங்களையா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி வேலைக்காரி கேட்கும்போது, நான் அப்பலேருந்து சொல்றேன் கீழேலாம் எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி. ஆமா நீ எதை கேட்டாலும் தெரில தெரிலன்னு சொல்லு, வரல வரலன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இன்னும் என்கிட்ட சண்டை போடுற, குழந்தைங்களை நீங்க பாத்துக்காம விட்டா நான் பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும் பயங்கரமான சண்டை. இப்போ நம்ம தங்கச்சியோ சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம விஸ்வாக்கு ஃபோன் பண்றாங்க, நம்ம தங்கச்சியோட லவருக்கு, அவரும் இப்போ அங்கே வர்றாரு. வந்த உடனே இந்த மாதிரி குழந்தைங்களை காணா, நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி காணாமல் போச்சுன்னாக்கா நம்ம செக்யூரிட்டியோ வேலைக்காரனோ என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்க லிஃப்ட் வழியாக வரல, படிக்கட்டு வழியாக வந்தாங்க, நம்ம மேடம் லிஃப்ட்டில் வந்தாங்க, இப்போ குழந்தைங்க படிக்கட்டு வழியாக இறங்கி இறங்கி வராங்க அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான், நக்கல் பண்ணுறான். இப்போ நம்ம விஸ்வாவோ பேசாமல் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம பிரசிடென்ட்டோ, இது நாள் வரைக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் போலீஸே வந்தது கிடையாது, நீங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, குழந்தைங்கள படியில் இறக்கி விட்டுட்டு நீங்கள் லிஃப்ட்டில் வந்தது தப்பு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கா ஒரு கிரிமினல் லாயர், அதனால் வந்துட்டு எவனுக்கு என்னன்னு தெரியல, கடைசிக்கூட இருக்கலாம் விரோதிகளாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரசிடென்ட்டும் சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ கூட வந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் போலீஸோ, நீங்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம விஸ்வாவும் நம்ம தங்கச்சி ஹீரோனியுமே அங்கேருந்து பைக்கில் கிளம்புறாங்க. நம்ம வீட்டு வேலைக்காரையோ போயிட்டு எல்லா இடத்துலையும் எல்லாருக்கிட்டையும் குழந்தைங்களை பற்றி இங்கே வந்தாங்களா பார்த்தீங்களான்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தங்கச்சியோ அக்காவுக்கு ஃபோன் பண்ணாலும் அக்கா ஃபோனை எடுக்கல, ரீச் ஆகல. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்கார் விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எதாவது ஃபோன் கால் வந்துச்சா, ஐ மீன் கடத்தின மாதிரி யாராவது ஃபோன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்கார் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைங்களை நீங்கள் தான் தேடணும், உங்கள் வீட்டில் தான் எங்கேயாவது இருப்பாங்க பாருங்கள், 24 மணி நேரம் வரைக்கும் தேடி பாருங்கள், அதுக்கப்புறமும் கிடைக்கலன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரர் சொல்கிறாரு. இப்போது நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் பைக்கில் வராங்க. இப்போது ஹீரோனி புலம்பிக்கிட்டே வராங்க, அக்கா வர்றதுக்குள்ள அக்கா இன்னைக்கு நைட்டு வந்துருவாங்க, அக்கா வர்றதுக்குள்ள குழந்தைங்களை கண்டுபிடிக்கணும், இல்லைனா அக்கா முகத்தில் எப்படி நான் முழிக்க போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம விஸ்வாக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, இப்போ அவரை ஃபோன் போட்டு வர சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோனி நம்ம வேலைக்காரங்க எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்ல தேடிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலயும் ரூம் ரூமா தேடுறாங்க, ஆனா எங்கேயுமே கிடைக்கல. ஒரு ரூம் பூட்டி இருக்குது, ஆனா அதுவும் பல வருஷமா பூட்டி தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ திரும்ப வராங்க, இப்போ போலீஸ்காரர் வர்றாரு, நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்போ அங்க இருக்கிற என்ட்ரி புக்கெல்லாம்
இதெல்லாம் நம்ம போலீஸ்காரர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க மிஸ்ஸிங் ஆன டைமையும் உள்ளே வந்தவன் வெளியே போனவன் டைமிங்கும் பார்க்குறாரு. அவர் சாதாரண கான்ஸ்டபிள் தான். என்ட்ரி புக்கில் இருக்கிற ரூம் ரூமாக போயிட்டு எல்லா ரூமையும் செக் பண்ணுறாங்க. ஆனால் குழந்தைங்களே கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நம்ம ஹீரோனி பேசாமல் நீங்கள் டிஎஸ்பி கிட்ட ஏதாவது பேசுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. குழந்தைங்கள காணாமல் போய் 24 மணி நேரம் அப்புறம் தான் கேஸ் போடணும்னு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டாங்க. இப்போது நான் மட்டும் சொன்னாலும் அவங்களும் அதை தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி கிட்ட போலீஸ்காரர் சொல்கிறாரு. இப்போ வேற என்னதான் வழி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது குழந்தைங்க அங்கே விளையாடிட்டு இருக்கோம். நம்ம போலீஸ்காரு விளையாட்டுக்கா அந்த குழந்தைகிட்ட போயிட்டு கிளி ஜோசியத்தில் சீட் எடுக்க தர சொல்கிற மாதிரி எடுத்து தர சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோனியுமே என்ன சார் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம போலீஸ்காரர் ஒன்று சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு பிடிச்சவங்க அட்மிட் பண்ணும்போது எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம், மீதி எல்லாம் கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அது மாதிரி தான் இது. இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தியாச்சு, தேடியும் பார்த்தாச்சு, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ அதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சொல்லிட்டு போயிட்டு குழந்தைங்கள்கிட்ட ஒவ்வொரு நம்பராக எடுத்து தர சொல்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு வாட்டியே நம்ம ஹீரோனி தங்கியிருக்க வீட்டை தான் காமிக்கிறது. இப்போது என்ன சார் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததா 505 அதுவுமே பூட்டி கிடக்குது. இப்போ அடுத்ததா 701 அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்பர் வருது, அங்கேயும் போய் இப்போ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ளவே விட மாட்டோம். இப்போ போலீஸ்கார் வராரு, நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம், அதான் எதுவுமே இல்லைல்ல, ஏன் உள்ளே விட மாட்டோம் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஒரு மாதிரி வாசனை வருதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக் பண்ணால் தான் பாருது, உள்ளாரையே கஞ்சா செடியை வளர்க்குறானுங்க. ஆரம்பத்திலே வந்துட்டு 500,000 ரூபாய்க்கு பேரம் பேசுகிறானுங்கள, அது இந்த வேலைக்காகலாம். இப்போ நம்ம போலீஸ்காரோ அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. குழந்தைங்களும் அந்த இடத்த இல்லை. இப்போ நம்ம போலீஸ்காரரும் அர்ஜென்ட்டாக ஸ்டேஷனுக்கு போகிறேன், பசங்க எங்கே தான் இருப்பாங்க எங்கன்னா தேடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கூப்பிட நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோனையும் குழந்தைங்களை திரும்ப அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கள நான் தான் கிட்னாப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது எவிடென்ஸுக்கு ஏதாவது கை விரல கிரல ஏதாவது அனுப்புவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறானுங்க. இப்போ நம்ம ஹீரோனியுமே பதறி அடிச்சு போயிடுறாங்க. இப்போ விஷயத்துக்கு வராங்க, இவனுக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஆப்போசிட் பார்ட்டியோ கிட்னாப் பண்ணவனோ எனக்கு ஒரு 500,000 ரூபா பணத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சொன்ன இடத்துக்கு போயிட்டு கவரில் கட்டி கீழே போட சொல்கிறாங்க, போட்டு அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனியோ பாலத்து மேலே இருந்து பணத்தை கட்டி கீழே போட்டுடுறாங்க. இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ போட்ட பணத்தை ஒருத்தன் வந்து பைக்கில் எடுத்துகிட்டு போகிறான், கட் பண்ணால் இப்போ வீட்டில் காமிக்கிறாங்க. இப்போ வேலைக்காரிகிட்ட வந்து குழந்தைங்க வந்தாங்களா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. குழந்தைங்க எதுவும் வரலையம்மா, நான் எப்போலேருந்து இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கால் பண்ணால் இல்லைங்களா கிட்னாப்பர், அவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருந்தான் நம்ம ஹீரோ. அதை திருப்ப திருப்ப ரீவன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. மொட்டை மாடிக்கு தண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம வேலைக்காரி வந்திருப்பான். இப்போ அதை கேட்டிருப்பான். கேட்ட வேலைக்காரி இந்த கொரோனா எங்கே கேட்டிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இப்போ நம்ம ஹீரோனியை கூட்டிகிட்டு போவா 606 அப்படிங்கிற ஒரு ஃப்ளாட் நம்பருக்கு. ஆல்ரெடி காலில் போயிட்டு தேடும்போது எல்லா ஃப்ளாட்டுமே நம்ம பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருந்தாலும் திரும்ப பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோனி ஹீரோ கிட்ட சொல்ல, இப்போ கதவை தட்டி பார்த்தாக்கா உள்ள ஒருத்தன் இருப்பான். அவனை அடிச்சு விசாரிக்கும் போது அவன் எனக்கு பண தேவைகள் இருந்தது, அதனால தான் நான் சும்மா போய் சொன்னேன், போய் சொல்லி உங்கள்கிட்ட பணத்தை வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இவனையுமே போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து உங்களை அர்ஜென்ட்டாக வாட்ச்மேன் அங்கிள் வர சொன்னாங்க சொல்லி நம்ம ஹீரோனி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ கீழே வந்து வாட்ச்மேன்ட்ட கேட்கும்போது ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு, இது யார் கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, நான் மேலே போயிட்டு கார் கீ கொடுக்கலான்னு கொடுத்துட்டு வந்தேன், டேபிளில் இது இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கவரில் நம்ம குழந்தைங்களோட ஐடி கார்டும் ஒரு ஃபோனும் இருந்தது. இப்போ அந்த ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நம்ம ஹீரோ தான் அட்டன் பண்ணுறாரு, கீதாட ஃபோனை கொடுத்து சொல்கிறாங்க, அதை நம்ம ஹீரோனி கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க, உன் குழந்தைங்கள நான் தான் கிட்னாப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோனியும் இப்போ தான் ஒருத்தன் நான் தான் கடத்தினேன், குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னான், என்ன விளையாடுறீங்களடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆப்போசிட் பார்ட்டியோ உன் குழந்தைங்க என்கிட்ட இருக்கிறதால தான் அதனோட ஐடி கார்டை உங்களுக்கு அமைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போது ஆப்ரேஷன் பட்டர்ஃப்ளை ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே இன்டர்வல் விட்டுறாங்க. இப்போ அடுத்த சீனாக நம்ம ஹீரோனிக்கு கிட்னாப்பர் ஃபோன் பண்றோம். ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும், ஃபர்ஸ்ட் அதை ஓபன் பண்ணுன்னு சொல்றான். இப்ப ஓபன் பண்றாங்க, பார்த்தா அதுல அந்த குழந்தைகளோட ஒரு போட்டோவும் ஒரு பல்லும் இருக்கும், குழந்தையோட பல்ல புடிங்கிதான் வச்சிருப்பானுங்க அனுப்பிச்சிருப்பானுங்க. இப்போ நம்ம ஹீரோனியும் சார் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்க நம்ம கிட்னாப்பர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 4 ரூல்ஸ், அந்த 4 ரூல்ஸ் நீ மீறின அப்படின்னாக்கா கண்டிப்பா ஒரு குழந்தைய நான் கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரூல்ஸ் நம்பர் 1, குழந்தைய கடத்தின விஷயம் யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது,
எக்காரணத்து கொண்டும் போலீஸோ யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரூல்ஸ் நம்பர் 2, என்னோட போன் காலை நான் பண்ணவனே எடுக்கணும், மிஸ்டு கால் ஆச்சுனாலும் ஒரு குழந்தைங்களுக்கு உயிர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. அடுத்தது நம்பர் 3, என்ன நீங்க ட்ராக் பண்ணவோ எதுவும் பண்ணக்கூடாது, நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரூல் நம்பர் 4, நான் என்ன சொல்றனோ நான் என்ன செய்ய சொல்றனோ அதை நீங்க செய்யணும், நீங்க ஏதாவது புத்திசாலித்தனமாவோ கிரிமினல் மைண்டாவோ ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சிடும், ஐ எம் வாட்சிங் சொல்றாரு, நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன், கண்காணிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோனையும் என்னதான் சார் இப்போ உங்களுக்கு வேணும், என்ன நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எனக்கு வந்துட்டு ஒரு 15 லட்சம் ரூபா பணம் வேணும், கொடுத்துட்டு உன் குழந்தையை கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோனையும் என்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ ஆப்போசிட்ல இருக்க கிட்னாப்புறம் அப்படின்னா ஒன்று பண்ணு, பக்கத்து அபார்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் மேன் இருக்கான், அவனோட குழந்தைய நீ கடைச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, உன் குழந்தைய நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ அடுத்த சீனா டெல்லியை காமிக்கிறாங்க, நம்ம அக்காவை காமிக்கிறாங்க. இப்போ அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஆஞ்சியோகிராம் சின்னதாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இப்போ டாக்டர் சர்ஜரி பண்ணுறோம் சொல்றாரு, உங்க ரிலேட்டிவ் யாருன்னா இருந்தா வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு சொந்த பந்தலாம் யாரும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான், அவளும் எனக்கு சின்ன ஜுரம்னாலே தாங்க மாட்டா, இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி தாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டாக்டரும் இப்போ சிக்னேச்சர் வேணும்னு சொல்றாரு, ஆனால் நானே போடுறேன்னு சொல்லி நம்ம அக்காவே போட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் கீதா நம்ம தங்கச்சி ஹீரோனி இருக்கால அவங்க போன் பண்றாங்க அக்காவுக்கு, ஆனால் அக்கா போனே எடுக்கல. அக்கா தான் தங்கச்சி நம்மளை எப்படிலாம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாதப்ப பார்த்துக்கிட்டா அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷனாக அப்படியே காமிக்கிறாங்க. இப்போ அடுத்த சீனா நம்ம தங்கச்சியை காமிக்கிறாங்க. நம்ம தங்கச்சி அவங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதாவது அக்காவோட வீட்டுக்காரர் இருக்காருல, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ நம்ம மாமாவோ பிபியோ என்ன சொல்றாருன்னா, என்னம்மா வழி தவறி வந்துட்டியா இல்லை தெரிஞ்சுதான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோனியும் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் உனக்கு உதவி பண்ணணுமா, நீ கேட்குற மாதிரி நான் என்ன உதவி பண்ண போறேன்னு தெரியலையே, சரி சொல்லு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்றாரு. 10 லட்சமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இப்போ உங்க அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அக்கா ஊர்ல இல்லை, ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் அக்கா இருந்தா நீ ஏன் அந்த பக்கம் வர போற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆளும் கிளம்பி போறாரு. இப்போ தங்கச்சி ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க, அதாவது நம்ம மாமா நம்ம அக்கா வீட்டுக்காரே முன்னாடி எல்லாம் ஒன்னா தான் இருந்தாங்க, ஆனா இந்த பையன் நம்ம மாமா இருக்காருல்ல, ஹீரோனி இருக்காங்கல்ல தங்கச்சி, இவங்க மேல ஒரு கண்ணு, அப்பப்ப தப்பா நடக்கிறதுக்காக பார்ப்பாங்க, அதை நம்ம ஹீரோனியோட அக்கா பார்த்துருவாங்க, அதனால ரெண்டு பேரும் சண்டை வந்துருக்கும், அதனால தான் நம்ம அக்கா வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஸோ இந்த காரணத்துக்காக தான் அக்கா நம்ம ஹஸ்பண்ட் மேலேயே கேஸ் போட்டிருப்பாரு, டிவோர்ஸ்க்காக கேட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம தங்கச்சி யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ மாமா பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பாண்டு பேப்பரை கொடுக்குறாங்க, பாண்டில் நீ கையெழுத்து போட்டுக்கொடுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாமாவும் சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்க மாமா சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட எந்த மாதிரி விதமான தப்பாகவும் நடந்துக்கல, கட்டில் தடிக்கு தான் உன் மேலே நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி, நீயா உன் கையால் எழுதுன மாதிரி இதில் இருக்குது, நீ கையெழுத்தை மட்டும் போட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னாக்கா உன் அக்கா மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் ஆயிரு, இப்போ வேறு ஜட்ஜா கிஜா ஆகிட்டான்னு வச்சுக்கோ, என்கிட்ட இருந்து குழந்தைங்களே பிரிச்சுருவா, டிவோர்ஸும் வாங்கிடுவா, நீ உங்கள் அக்காவும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிடுவாங்க, நான் அப்புறம் தெருவில் தான் நிற்கணும், அப்புறம் பிள்ளைங்க எனக்கு வேணுமில்ல அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோனியுமே கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இப்போ பணத்தை கொடுக்குறாரு, ஆனால் 5 லட்சம் ரூபா தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட 10 லட்சம் தானே கேட்டேன், நீங்கள் என்ன என்கிட்ட 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க, எனக்கு எமர்ஜென்சி தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனியும் சண்டை போடுறாங்க. இப்போ நம்ம மாமாவோ, ஓ 10 லட்சம் கேட்டல, 5 லட்சம் தானே இருக்கு, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு, மீதி 5 லட்சத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனி இல்லை, எமர்ஜென்சின்னு நான் கேட்டதால தான் நீங்கள் கொடுத்த பாண்ட்லேயே நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், இப்போ என்னடா நான் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீயாவது என்ன புரிஞ்சுக்குமா, நான் தரமாட்டேன்னு சொல்லலை, தரேன் ஒரு வாரம் கழிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோனியும் டென்ஷன் ஆகி, உன்னை அக்கா விட்டுட்டு வந்ததில் தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அடுத்துதான் நம்ம ஹீரோனி தன்னோட ரிலேட்டிவான சொந்த தாய் மாமா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ எமர்ஜென்சின்னு சொல்லி தான் கேட்குறாங்க, ஆனால் ஏதோ ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோனியும் அம்மாவோட நகை இருக்குல்ல பாரம்பரிய நகை, அவங்க ஞாபகார்த்தமாக வச்சுருப்பாங்க, இப்போ அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு மாமா கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம அப்பா அம்மா, அதாவது நம்ம ஹீரோனியோட அப்பா அம்மா இறந்துருப்பாங்க, அப்போ மாமாவை தான் பார்த்துக்கணும்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம மாமாவோ, நான் என்ன வசதியானவனா, இருக்கிற சொத்து நகையெல்லாம் என் பேரில் எழுதி வைங்க, என்கிட்ட கொடுங்க, பசங்களை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களோ நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு இவன் ஏமாத்திடுவான், ஆல்ரெடி சொத்தெல்லாம் வாங்கிட்டான், இப்போ நகையும் வாங்கிட்டு இந்த பசங்களை நடுத்தருவில் தான் நிற்க போகிறான், அனாதையாக தான் நிறுத்த போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது அங்கே கேட்ட நம்ம அக்கா சின்ன குழந்தையாக இருந்தாலும் நகையெல்லாம் கொடுங்க, நீங்கள் ஏமாத்திடுவீங்கன்னு சொல்லிட்டு அப்போவே தங்கச்சியை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. 10 பாத்திரம் தேய்ச்சி கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சுருப்பாங்க நம்ம அக்கா. இப்போது அப்படியே கட் பண்ணால் திரும்ப நம்ம மாமா, இந்த அம்மாவோட நகையை நீ மறந்துடணும் அப்படிங்கிற
மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து திரும்ப கிளம்பி நம்ம ஹீரோ கூட வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோனி மட்டும் தான் போகிறாங்க, மெட்ரோ ட்ரெயினில் ஏறுறாங்க. இப்போ எதுக்காகனா கிட்னாப்பர் பணம் கேட்டிருந்தால கொடுத்துட்டு குழந்தைய காப்பாற்றிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க சொல்கிறான், ட்ரெயினில் ஏறுறாங்க, போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்கூல் ட்ரைம்லாம் சொல்லு, உனக்கு தான் குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்குமே சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டென்ஷன் பண்ணி பார்க்குறான். அப்புறம் ஒரு சிக்னலில் வரும்போது இறங்குன்னு சொல்கிறான், திரும்ப ஏறுன்னு சொல்லி பயங்கரமாக நம்ம ஹீரோனியை அலையிறான். இப்போ ஒரு கட்டத்தில் அடுத்த ஸ்டாப்பிங் வரும்போது இறங்கவான்னு சொல்லி கேட்பான், இறங்காதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக டோர் மூடுற கேப்பில் பேக்கை தூக்கி போட்டுன்னு சொல்லி சொல்லுவான். இப்போ வெளியே தூக்கி போட்டுருவாங்க, இப்போ டோர் க்ளோஸ் ஆகிடும். தூக்கி போட்ட பேக்கை சேஃப்டியாக வந்துட்டு மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ அடுத்த சீனா ஹீரோனி வீட்டை காமிக்கிறாங்க. இப்போ கிட்னாப்பருக்கு ஃபோன் பண்ணுறான், சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோனி பணத்தை கொடுத்துறாங்க. இப்போ ஹீரோனி கேட்குறாங்க, எங்கே சார் குழந்தைங்களை இன்னும் விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிட்னாப்பரோ, ஆனால் நம்ம பிளானில் ட்ராக்கர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன சார் புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் சொல்கிறான், உனக்கு பின்னாடி இருக்கான்ல அவன் ஒரு ட்ராக்கரை யூஸ் பண்ணுறான். நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன், ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணாக்கா குழந்தைய கொண்டுடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனியும் கதறாங்க, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோனி ஹீரோ கிட்டே கேட்கும்போது தான் சொல்கிறான், ஹீரோ பிடிச்சிடலாம் அதுக்காக தான் ட்ராக் பண்ணேன், உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீ ஒரு மண்ணும் பண்ண வேணாம், எனக்கு குழந்தை தான் முக்கியம், உனக்கு தெரியல இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ ஒன்னால தான் இதெல்லாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பேசாமல் நம்ம போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நீ அவன் மிரட்டுறதுக்கெல்லாம் பயந்து அவன் சொல்கிறத நீ செஞ்சிட்ருக்க, நாம் பயந்தால் தான் அவன் இதை யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ டென்ஷனில் நம்ம ஹீரோனி ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிருவான், நீ வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இப்போ நம்ம வேலைக்காரி அம்மா ஃபோனை உடச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இப்போ என்னாச்சு ஏதாச்சும் பதறி போய் திரும்ப ஃபோனெல்லாம் செட் பண்ணுவாங்க, ஆனால் ஃபோனு ஆன் ஆகாது. இப்போ நம்ம வேலைக்காரி இருக்கால அவளுக்கு ஒரு ஃபோன் வரும், அந்த ஃபோன் யாருன்னு பார்த்தா கிட்னாப்பர் தான். இப்போ ஃபோனை கொடுப்பான். இப்போ ஹீரோனிக்கிட்ட, கிட்னாப்பர் நீ ரூல்ஸை பிரேக் பண்ணிட்ட, அதனால திரும்ப எனக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், அது 7-20 கொடுக்கணும், அப்படி கொடுக்கலனா குழந்தைகளை கொண்டுடுவான் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோனு என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, வேணா நான் அக்கா வந்தவொடனே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் சொல்ல. நம்ம கிட்னாப்பரோ அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், நீ ஏன்னா உங்கள் அக்கா கிட்டையும் பேச முடியாதுன்னு சொல்கிறேன், ஒன்னாலையும் பணம் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிருவான். இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோனியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. இப்போ அக்காவுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே ஃபோனை போட்டு பணத்தை கேட்குறாங்க, ஏன்னா மிகப்பெரிய ஒரு லாயர், கிரிமினல் லாயர் இல்லை, அதனால நிறையா பழக்க வழக்கங்கள் இருக்கும். இப்போ எல்லாருக்கிட்டையும் ஃபோனை போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் யாருமே இந்த பொண்ணை நம்பி தரல. இப்போ ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு கேட்கும்போது தான் அவரும் உங்கள் அக்காவால் தான் இன்றைக்கி நான் எம்எல்ஏவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பணமும் கொடுக்கலான்னு சொல்லுவார், ஆனால் அக்காவிட்ட பேசிட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அக்காவுக்கு தான் ஃபோன் போடல, எப்படி பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அக்கா பேசினா மட்டும்தான் நான் பணத்தை கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி கிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோனி நடந்தே வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, அங்கே ஒருத்தன் அக்யூஸ்ட் வந்து ஒளிஞ்சிருப்பான் போலீஸ் துரத்திட்டு வரணும்னு சொல்லி, இப்போ சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒளிஞ்சுக்குவோம், இப்போ போலீஸும் இங்கே இல்லைன்னு சொல்லி அந்த பக்கமாக ஓடிருப்பான்னு சொல்லி போயிடுவாங்க. இப்போ அந்த அக்யூஸ்ட் வந்து நம்ம ஹீரோனி கிட்ட பேசிட்டு இருப்பாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அக்யூஸ்ட்லாம் கிடையாதுமா, அதோ இங்கே இருக்கான்ல எம்எல்ஏ, இவனை நான் எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சேன், ஜெயிக்க வச்சாக்கா எனக்கு 2 அப்பார்ட்மெண்ட் வாங்கி தரேன் சொன்னான், ஆனால் ஜெயிச்சுட்டு இப்போ போனாக்கா பார்க்க கூட மாட்டான், பேசக்கூட மாட்டான், அதனால ஒரு மீட்டிங்கில் செருப்பு கொண்டு அவன் மூஞ்சில் வீசிட்டேன், அதனால தான் என்ன இப்போ போலீஸ் துரத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வயிற்றுச்சலாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு இந்த மாதிரி என் பொண்ணுக்கு பர்த்டே வருது, ஒரு 1000 ரூபாய் காசு இருந்தால் கொடுங்க, என் ஃபோனும் தொலைஞ்சு போச்சு, ஃபோன் கிடச்சவனே உங்களுக்கு நான் ஜிபே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனையும் பயங்கர டென்ஷன் ஆகி நானே பல பிரச்சனையில் இருக்கேன், நீங்கள் வேற ஏன் என்ன தொலை பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஹீரோனை தேடி வந்திருப்பாரு. இப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கி இவர்கிட்ட கொடுத்துட்டு போவார், பதிலுக்கு இவர் ஒரு செக்கு கொடுப்பாரு. செக்கு கொடுக்குற சாக்கில் பின்னாடி போலீஸ் துரத்திட்டு வந்துடும், அதனால செக்கு கீழே போட்டு அக்யூஸ்ட்டு ஓடவார். இப்போ செக்கில் இருக்க சைனை பார்ப்பாரு. இப்போ நம்ம ஹீரோனிக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம அக்காவோட செக்கு வீட்டில் தானே இருக்கேன், அக்கா எப்படி கையெழுத்து போடுவாங்களோ அது மாதிரி போட்டு பணத்தை ரெடி பண்ணிவிடுவாங்க. ஆனால் பேங்க் இப்போ பேங்க்கில் இருக்க மேனேஜரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான்றதால அவங்கள்ட்ட கேட்கும்போது ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இப்போ சனிக்கிழமைன்றதால பேங்க் க்ளோசிங், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பக்கத்தில் ஹஸ்பண்டோ பணம்லாம் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லு, வேணாக்கா வெளியே பணம் வாங்கி தரேன், ஆனால் அவங்க 10% பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பேங்க் மேனேஜரோ பாவமா அந்த பொண்ணு ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி கேட்குறா, ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், நீயே ரிட்டையர் ஆகமெண்ட் போகிற, நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன், இப்போ பின்னாடி ஃபியூச்சருக்கு நமக்கு ஏதாவது இருந்தால் தான் நாம் எதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு இப்போ பேங்க் மேனேஜர் ஃபோனை போட்டு நம்ம ஹீரோனிக்கிட்ட இந்த மாதிரி கணக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் வெளியே பணம் தரவங்களாம் இருக்காங்க, ஆனால் 10% பிடிச்சிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னாக்கா நாத்திக்காமல் திங்க கம்மியும் லீவு, செவ்வாய்க்கிழமை தான் பேங்க் அப்படிங்கிற மாதிரி
சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுமே ஓகே சொல்லிட்டாங்க, சரி இருந்தாலும் பரவாயில்ல ரெடி பண்ணி கொடுங்க எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வராங்க, நம்ம வேலைக்காரி டீ போட்டு கொடுக்குறான். டீ போட்டு கொடுத்தவள கடுப்பாகி திட்டான், நான் என்ன டென்ஷனில் இருக்கேன், நீ என்ன பேசிட்டு டீ போட்டு எடுத்துருந்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திட்டபோது, பணம் தான் கிடைச்சிச்சம்மா அப்படியேமா டென்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இப்போ ஒரு 1.5 லட்சம் ரூபா குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனி ஹீரோ கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட வாங்கி தர முடியுமான்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு பழக்கம், அவங்கள்ட்ட நான் போயிட்டு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வேலைக்காரி, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைச்சிக்கலனா, நான் இந்த மாதிரி வெளியே சீட்டு போட்டிருக்கேன் 2 லட்சம் ரூபா, அதில் வேணால் பேசி ஒரு 1.5 லட்சம் ரூபா வாங்கி தரமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பணமும் ரெடி பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அக்யூஸ்ட் ஒருத்தர் நம்ம ஹீரோனிக்கு செக்கு கொடுத்தாருல, அவரையும் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு வெளியிலன்னு வெளுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பிடிச்சிட்டு போய் பக்கத்தில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருந்தாலும் அவனும் அங்கே தான் இருப்பான். இப்போ நம்ம வேலைக்காரி பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஹீரோனிக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ வேலைக்காரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அந்த கிட்னாப்பர் தான் பேசுகிறான். இப்போ ஹீரோனி பேசுகிறாங்க, இனிமே இந்த ஃபோனு உன்னோட ஃபோனு, நீ பணத்தை எடுத்துக்கிட்டு உன்னோட டிரைவரை கூட்டிகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். கூட யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாது, பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ டிரைவரை மட்டுமே கூட்டிட்டு போவாங்க. இப்போ பணத்தை டிக்கில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்ன மாதிரியே ஹீரோனியும் பணத்தை டிக்கில் வச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, யார் தான் எடுக்க வராங்க அப்படின்ட்டு. இப்போ பார்த்தா பின்னாடி ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் போயிட்டு ஹீரோனி எல்லாரும் டிரைவர் எல்லாம் சேர்ந்து பிடிச்சி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அடிச்ச அப்புறம் தான் தெரியுது அவரும் போலீஸ் ஆஃபீஸர்னு. நம்ம கார்த்தி கான்ஸ்டபிள்னு ஒருத்தர் வந்தாருல, அவரோட ஃப்ரெண்டு தான், இவரும் சைபர் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்க்குறாரு. ஸோ அவருக்கு வேலை இருக்கிறதால தான் இவர் அனுப்பிச்சு விட்டாருன்னு சொல்லுவார். ஆனால் இப்போ டிக்கில் பார்த்தா பணம் இருக்காது, எவன் எடுத்தான் எப்படி போச்சு அப்படிங்கிறதே தெரியல, ட்விஸ்டாக இருக்கும். இப்போ தக்காப்புக்கால நம்ம ஹீரோனி முழிக்க திரும்ப கிட்னாப்பர் ஃபோன் பண்ணுவான். நான் அவ்வளோ சொல்லியோ நீ என்னோட ரூல்ஸ் எல்லாம் நீ மீறிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நான் எதையும் மீறலை, நான் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உனக்கு பின்னாடி இருக்கான்ல அவன் ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்னாப்பருக்கு தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியலாம முடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ திரும்ப கிட்னாப்பர், திரும்ப நீ வந்துட்டு எனக்கு ஒரு 15 லட்சம் கொடுக்கணும், அதுவும் 10:30 கொடுக்கணும், இல்லை அப்படின்னாக்கா 2 குழந்தையுமே கொன்னுடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுவான். நம்ம ஹீரோனியை ஆள ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொன்னால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்போ ஹீரோனி திரும்ப ஒரு 15 லட்சம் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ கல்லை கொடுத்து என்னை கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனி சொல்ல, ஹீரோவும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனியும் அக்கா வரதுக்குள்ள நான் குழந்தைகளை கண்டுபிடிச்சிடணும் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தன்னோட வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. லவ் பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையும் வீட்டில் சொல்லியிருப்பாரு. இப்போ எல்லாரும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பேச்சு வாக்கில் இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஒரு 15 லட்சம் ரூபா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு நம்ம ஹீரோ. இப்போ என்ன பிரச்சனை சொல்லும்போது நம்ம ஹீரோனி எல்லா பிரச்சனையும் சொல்லுவோம் நடந்ததெல்லாம். இப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் குட் ஸ்டோரி நல்லா கதை சொல்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க, இப்படி இல்லாமல் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடும். இப்போ நம்ம ஹீரோவும் இல்லைப்பா அந்த கிட்னாப்பர் பேசுனதை நானே கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் நம்ம ஆளோ நம்ப மாட்டார். இப்போ ஒரு கட்டத்தில் அப்பாவோ நீ எங்கள் கூட இருக்கணும்னா இரு இல்லைனா அப்படியே போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே நிற்க நம்ம ஹீரோனி அப்படியே கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி அக்காவும் தங்கச்சியும் எத்தனை வீட்டு படியெல்லாம் ஏறி இறங்கியிருப்பாங்க, ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பாக பேசியிருப்பாரு. இப்போ இங்கே கட் பண்ணால் அடுத்த சீனாக அந்த குழந்தையை காமிக்கிறாங்க. ஒரு பையன், அந்த பையன் அழுதுகிட்டே சித்தின்னு சொல்லி கதவை தட்டிகிட்டு இருப்பான். இப்போ கதவை ஓரத்தை திறப்பாங்க, யாருன்னு பார்த்தா ஒரு லேடி, அது நம்ம வேலைக்காரி தாங்க. கதவை சாத்திட்டு திரும்ப உள்ளே வருவாங்க. அந்த ரூம் எங்கே இருக்குன்னா 505 ஏ அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப நாளாக பூட்டியிருந்ததில் அந்த ரூமுக்குள்ளே தான் அடைச்சி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த கிட்னாப்பர் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அவனும் இந்த ரூமுக்குள்ளே இருந்து தான் பேசிகிட்டு இருப்பான். அவன் அசந்து பாத்ரூம் போகிற நேரத்தில் தான் இந்த குழந்தை ஏஞ்சிருக்கும். இப்போ நம்ம வேலைக்காரி பயங்கரமாக திட்டுவோம், உன்னால 2 குழந்தைகளை மட்டும் பார்த்துக்க முடியாதால, ஏன்டா இப்படி பண்ணுற உதவாக்கிற நாய, இந்த பையன் தட்டின தட்டுக்கு நானும் அந்ததால் கண்டுபிடிச்சி திறந்துட்டேன், இதே வேற யாருனா போயிட்டு கதவு திறந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ நடக்கிறதே வேற, நீயே நானே நேரத்துக்கு களி தான் தின்னுட்டு இருக்கணும். இதனால் வரைக்கும் நாம் ஸ்கெட்சு போட்டு ஏதாவது மிஸ் ஆயிருக்கா, 1வது மிஸ் ஆயிருக்கா கண்டுபிடிச்சிருக்கானுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை பார்த்து வச்சு அடிப்பா பாரு, எப்பா வில்லத்தனத்தின் உச்சங்க அது, அந்த லெவலுக்கு நடிச்சிருப்பாங்க இந்த வேலைக்காரி. இப்போ இந்த குழந்தைகளை கிட்னாப் பண்ணது எப்படின்னா, அன்னைக்கு படிக்கட்டு வழியாக இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கேன் அந்த குழந்தைங்க. இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு மணி நேரம் வேலை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிருப்பான். இப்போ குழந்தைங்க வர சாக்கில் இவங்க ரெண்டு பேர்த்து கூட்டு போய் இந்த ரூமுக்குள்ளே அடைச்சி மயக்க மருந்தை கொடுத்து மயக்கம் பண்ணி அப்படி தான் கிட்னாப் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அடுத்த சீனாக வந்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குவான். இப்போ நம்ம வேலைக்காரியும் அடுத்து என்ன திரும்ப பணம் கேட்போம், அவள் குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள், அவளுக்காக குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் செய்வாள், எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவா அப்படிங்கிற மாதிரி வேலைக்காரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவள் அக்கா வர்றதுக்கு முன்னாடியே இவளையும் கடத்திட்டு 1 கோடி ரூபா அவள் அக்கால்கிட்ட கேட்போம், அது 1 கோடி ரூபா வந்தவுடனே திரும்ப இவளையும் கொண்டுட்டு நாம் கிளம்பிடலாம், இதுனா நமக்கு என்ன புதுசா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி வீட்டுக்கு அப்புறம் வேலைக்கு போவ
அக்காவை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நானும் சொல்லிடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி குழந்தைங்களும் தங்கச்சியும் இல்லாமல் இந்த வீட்டில் வேலை பார்க்க எனக்கு பிடிக்கல, சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஆஸ்கார் நடிப்பை நடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவ இப்போ நடிக்கிறதே ஆஸ்கார் லெவலுக்கு தான் நடிக்கிறான், அந்த அளவுக்கு வில்லத்தனமாக நடிச்சிட்டு இருக்கா. இப்போ இங்கே இருக்க சீனை கட் பண்ணால் அடுத்து நம்ம ஹீரோனியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனி வேலை பார்க்குற எம்டி கிட்ட உதவி கேட்டு வருவாங்க. இப்போ எவ்வளோ பணம் வேணுமா உனக்கு, 20,000 தானே, என்னம்மா இதெல்லாம் ஒரு பணமா அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொல்லுவார். இப்போ 15 லட்சம் கேட்டவுடனே ஆளுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். ஆனாலும் நம்ம எம்டி இப்போ தனக்குள்ளே உறங்கிட்டு இருக்க காம பிசாசை தூண்டி விட்ட மாதிரி, உனக்கு நான் 15 லட்சம் ரூபா கொடுக்குறேன், பதிலுக்கு நீ என்ன சந்தோஷப்படுத்தணும், ஒரு நாள் என்ன திருப்திப்படுத்திட்டுனா நீ இந்த பணத்தை வச்சுக்கோ, திரும்பி கூட தர வேணாம், யாருக்கிட்டே இந்த விஷயமும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நான் உங்களை நல்லவன் நினச்சேன், நீங்கள் இவ்வளோ கேவலமானவரா சொல்லி திட்டிடுவா. இப்போ நம்ம எம்டியோ நல்லவனு நான் உன்ட்ட என்னைக்குமா சொன்னேன், நீ ஏன் நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஹீரோனி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நடு ரோட்டில் நின்று அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி இல்லாமல் அந்த எம்டி சொன்ன மாதிரியே திரும்ப நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டை தேடி திரும்ப நடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுவார், கூப்பிடுவார். ஆனால் நம்ம ஹீரோனி நிற்காமல் போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோனியும் ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிடும். என்ன நீயும் அசிங்கப்படுத்தலாம்னு வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுன்னு சொல்லிட்டு பணத்தை கையில் கொடுப்பாரு. இந்தா இதை வச்சு கிட்னாப்ட்டை கொடுத்துட்டு குழந்தையை காப்பாற்றுற வழியப்பாரு அப்படிங்கிற மாதிரி, உனக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன், வரும்போது தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன், என் அப்பா அம்மா கேட்கும்போது எனக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இப்போ நம்ம ஹீரோனிக்கு இந்த பக்கம் கிட்னாப்பர் ஃபோன் பண்ணுறோம். ஃபோன் பண்ணவுடனே இந்த மாதிரி நான் சொல்கிறத மட்டும் நீ செய், உன் பணத்தை எடுத்துக்கிட்டு உன் வீட்டு வேலைக்காரி இருக்கால அவகிட்ட கொடுத்துட்டு அவளை மட்டும் நீ அனுப்பி விடணும், நான் சொல்கிறத மட்டும் தான் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். கூட யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இப்போ நம்ம ஹீரோனியும் சொன்ன மாதிரியே நம்ம கிட்னாப்பர் சொன்ன மாதிரியே போயிட்டு வீட்டு வேலைக்காரிகிட்டே பணத்தை கொடுப்பா. வீட்டு வேலைக்காரியே நடிப்புனா நடிப்பு, அப்பா சிவாஜி கணேசனே மிஞ்சிருவா போல இருக்கு, அம்மா என்னாலும் பயமா இருக்குமா, நானும் போக முடியாதுமா, வேணா நீங்களும் கூட வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு கொடுத்துருவோம், எனக்கு கிட்னாப்பர் பணம் அது இவ்வளோ பெரிய பணம் இதெல்லாம் கொடுத்தீங்கனாக்கா எனக்கு பயமா இருக்குமா, என்ன யாருனா அடிச்சு போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்னமா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருப்பான். இதுக்குள்ளே பணம் இருக்கிறது உனக்கு எனக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும், வேற யாருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லி பணத்தை வேலைக்காரி கையில் கொடுத்துட்டு அனுப்புகிறாங்க. ஃபோனு அவன் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம வேலைக்காரியை கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அங்கே ஒரு டீ கடையில் நான் ஆள் வர வச்சு பணத்தையும் கொடுத்துட்றான். இப்போ ஒரு சிகரெட் வாங்குறான், சிகரெட்டை அடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு நடிப்பு, குரலில் ஒரு நடிப்பு. நம்ம ஹீரோனிக்கு ஃபோன் போட்டு அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் என்ன எங்கெங்கேயே அலைய வைக்கிறோமா, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, என்னால் முடியலம்மா, எனக்கு தாகமாக இருக்குது, இந்த பணத்துலேருந்து ஒரு 500 ரூபா எடுத்து தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாள். ஆனால் நம்ம ஹீரோனையும் அதுலேருந்து எடுக்காத அவங்ககிட்ட கொடுத்துட்டு மட்டும் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இப்போது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வர சொல்கிறா, அங்கே ஒரு வண்டி மேலே வச்சுட்டு போக சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலைக்காரி சொல்லுவான். நம்ம ஹீரோனிக்கிட்ட அவள் சொன்ன மாதிரியே செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனியும் சொல்ல, இவளும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சும்மானாலும் உட்காந்த இடத்துல ட்ராமா பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம வேலைக்காரியை பணத்தை கொடுத்துட்டு திரும்ப அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோனி டிரைவர் செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோனி இந்த மாதிரி பணத்தை கொடுத்தியா, குழந்தைங்களை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் எதையும் பார்க்கலாமா, அவன் பணத்தை வைக்க எடுத்து சொன்ன இடத்துல பணத்தை வச்சுட்டு வந்தேன், ஆனால் குழந்தைங்களையோ அவனையோ என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமாவாக நடத்துகிறான். அப்புறம் செக்யூரிட்டியை இந்த டீ குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டீயை கொடுக்குறாங்க, அம்மா டீ குடிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தாங்கம்மா டீ குடிக்குமான்னு சொல்ல டென்ஷனில் தட்டி விட்டுறான். நான் எவ்வளோ டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னம்மா டீ குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவார். டீ தட்டி விட்ட டீ பக்கத்து டிரைவர் சட்டையில் ஊற்றிருக்கும். டிரைவரோ இந்த மாதிரி வைஜந்தி அம்மா இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, சோனப்போ நான் பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் போகணும், இந்த கரையோட சட்டை எப்படி நான் போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நம்ம செக்யூரிட்டியை உள்ளே என் சட்டை இருக்கு எடுத்து போட்டு பையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ டிரைவர் சட்டையை மாற்றுவார், ஷோல்டரில் ஒரு டேட்டோ இருக்கும், அதை நம்ம ஹீரோனி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இந்த மாதிரி அவரோட கையில் ஒரு டேட்டோ இருக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ அதுக்கு என்னன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனி ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. கிட்னாப்பர் கையில் இருக்கிற டேட்டாவும் இவர் ஷோல்டர் இருக்கிற டேட்டாவும் ஒரே மாதிரியே இருக்கும், சேமாக இருக்கும், ஸோ எனக்கு என்னவோ லிங்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. சரி, கிட்னாப்பரோட ஃபோட்டோ எப்படி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா, ஒரு கட்டத்தில் பணத்தை கொடுக்கும்போது குழந்தைங்களை பார்த்தா தான் நான் பணத்தை கொடுப்பேன்னு சொன்னிருப்பாங்க, அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், மன்னிக்கவும். அப்போ ஒரு வீடியோ லிங்க் அனுப்பிச்சிருப்பான், அந்த வீடியோவில் குழந்தைங்களை தண்ணியில் போட்டு அமுக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும், நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டல பாரு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் ஃபேஸ்லாம் இருக்கா, ஸோ அந்த வீடியோவில் எடுத்த ஃபோட்டோவில் கையில் தான் இந்த டேட்டா இருக்கும். அதை இதை மேட்ச் பண்ணி பார்த்தா ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி சொல்லி இப்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோனி நாசுக்கா இந்த மாதிரி ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க, ஏதோ டெட் பாடி கிடச்சிருக்கு, குழந்தைங்களோட டெட் பாடி அப்படின்னு சொல்லி நம்ம
டிரைவர் தானே அவர், அவரை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. அந்த பக்கம் கார்த்தி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருவாங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டிரைவரை உள்ளே கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சட்டையை கழட்டுறான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிரைவரோ, என்னம்மா உங்களுக்கு நான் எத்தனை வருஷமாக விசுவாசமாக இருக்கேன், என்ன இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம போலீஸ்கார் சட்டையை கட்டி இந்த டேட்டாவை பற்றி கேட்குறாரு. அட்டி வெளி வெளின்னு விழுக்கிறாரு. இப்போ பின்னாடி ஜெயிலில் நம்ம ஹீரோனி ஒருத்தருக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. அவரும் அங்கே தான் இருக்காரு. சார் இவர் எனக்கு தெரியும், இவர் என் வீட்டு பக்கத்து வீடு தான், இவர் பேர் டேவிட் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு 2 தடவை நாங்கள் 2 பேர் சரக்கு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னும் 2 அடிக்கு போட்டோன்னு டிரைவர் உண்மை கக்கிடுவார். என்னன்னாக்கா என்னோட குழந்தையை இப்படி தான் கடத்திட்டானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் அவனுங்க சொன்னானுங்க இந்த மாதிரி இவங்க வீட்டில் இவங்க எங்கெங்கெல்லாம் போகிறவங்களோ இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அவன் யார் எங்கே எப்படி எதுவுமே எனக்கு தெரியாது, ஃபோன் கால் மட்டும்தான் இருக்கும், ஆனால் திரும்ப நாம் ஃபோன் பண்ணாலும் ஃபோனு ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிரைவர் சொல்கிறாரு. இப்போ சொல்லிவிட்டு இவரை பிடிச்சி ஸ்டேஷனில் போட்டுறாங்க. இப்போ அடுத்துதான் நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் காரில் போயிட்டுருக்காங்க. அங்கே டீ கடையில் ஒருத்தவன் நின்று டீ குடிச்சிருப்பான். அதை நம்ம ஹீரோனி பார்த்துட்டு காரை எடுத்து சொல்லுவாங்க. அவன் வச்சிருக்க பேகு நம்ம பணம் கொடுத்த பேக் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறங்கி போயிட்டு அவங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா தான் தெரியுது அதே அப்பார்ட்மெண்ட்டில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வேலை பார்க்குறவனாக இருப்பான். நீ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவன் தானே அப்படிங்கிற மாதிரி இங்கே நடா பண்ணுறேன்னு கேட்கும்போது, ஏன் நான் இங்கெல்லாம் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பதில் சொல்லுவான். நீ இருக்கலாம், ஆனால் உன் கையில் இந்த பேக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். துரத்திக்கிட்டே நம்ம ஹீரோவும் ஓட ஆரம்பிச்சிருவார். இந்த பக்கம் நம்ம ஹீரோனி நம்ம டேவிட் இருக்காரு, அதாவது கார் டிரைவர், அவரோட வீட்டை தேடி அட்ரஸ் கேட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க பொட்டிலெலாம் தேடுவாங்க. உங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்கும், அதில் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வேலை பார்க்குறவனும் நம்ம வேலைக்காரி இருக்கார்ல அவளும் 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோ இருக்கும். நம்ம ஹீரோனிக்கு ஒரே ஷாக்கிங். பின்னாடி பார்த்தாக்கா நம்ம வேலைக்காரி சிகரெட்டு வாயில் வச்சுட்டு ஸ்டேரில் கால் மேலே கால் போட்டுட்டு கட்டையை வச்சு தட்டிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோனி பார்த்துட்டு பேபி இதெல்லாம் பண்ணதெல்லாம் நீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வில்லி அதாவது நம்ம வேலைக்காரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வரணும். அந்த கார் டிரைவர் இவளோட அப்பா, சொந்த அப்பா, அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவரு. இந்த பக்கம் தான் வீட்டுக்காரன். வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்காத இந்த ஒயரை பல்லாலே கடிச்சிடறான், எலி கடிச்சதா சொல்லி டிராமா பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த செக்யூரிட்டி இருக்கான்ல ஒருத்தான், அவன் இவனோட தம்பி, கிட்னாப்பர், ஃபோனில் பேசிட்டு இருப்பான்ல அவனும் இவனுங்க ஆளு தான். ஸோ எல்லாருமே இவங்க ஆளு தான், எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வேலைக்காரி காலை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோனி கதருவா, குழந்தைங்களை விட்டுட்டு என்ன வேணா கொண்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உன்னையே நாங்கள் கடைச்சணும்னு நினைச்சோம், உன் கெட்ட நேரம் நீயே வந்து மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ உக்காக்கிட்ட 1 கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டு உன்னையும் போட்டு தள்ள போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி இதை கேட்ட நம்ம ஹீரோனி இவ்வளோ நேரம் இந்த படத்து ஃபுல்லாக ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ரொம்ப சாந்தமாக நடித்த நம்ம ஹீரோனி இப்போ பயங்கரமாக ஆக்ஷனில் இறங்கிடுவாங்க. பயங்கரமான அட்டி அடிப்பாங்க, கையில் கிடைக்கிறதாலலாம் அடிப்பாங்க. அது என்னடி சொன்னேன், தண்ணி குடிக்கணும், ஒரு 500 ரூபா எடுத்துக்கிறேன்னு நான் சொன்னேன், இந்த தண்ணி குடின்னு சொல்லி பாட்டில் எடுத்து மண்டை மேலே 4 போடு போடுவாங்க, அடித்து சுருண்டு விழுந்துருவா. இந்த பக்கம் பின்னாடி பார்த்தா நம்ம வாட்ச்மேனே இங்கே வந்திருப்பான், அதாவது இவளோட தம்பி ஒருத்தர் இருந்தால அவன் இங்கே வந்திருப்பான். இப்போ அவன் ஸ்க்ரூ டிரைவரால் நம்ம ஹீரோனியை குத்திடுவான். குத்திட்டு அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா பாருக்கா அவளை குத்திட்டங்கா, சோழி முடிஞ்சுக்கா, இந்த மாதிரி நீ எத்தனை பேத்த பார்த்துருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலைக்காரையே எழுப்பிட்டு இருப்பான். ஆனால் திரும்ப ஏஞ்சி வந்து நம்ம ஹீரோனி வேலைக்காரனே 4 போடு போட்டு பயங்கரமாக சண்டை போடுவாங்க. இப்போ இவங்க சண்டை போட்ட இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸும் வந்துட்டு இவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் அடுத்து டிவி நியூஸில் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் புழற்சலியில் வந்து கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதை ஹீரோ ஹீரோனி ஹீரோனி அக்காவுமே ஊர்ல இருந்து வந்துட்டு குழந்தைங்களோட பார்த்துட்டு இருக்காங்க இந்த நியூஸ். அது மட்டும் இல்லாம நியூஸ்லயும் இவங்க ஒரே குடும்பத்தை சார்ந்து பல குழந்தைகளை கடத்தி பணம் பறிக்கிற கும்பல்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம லாயர் அக்கா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. ஜெயில ஒருத்தர் இருந்தால என்னோட கேஸ் நடத்துக்கும் சொல்லி அவன் தான் இப்ப போன் பண்ணிருப்பான். போன் பண்ணி, மேடம் நியூஸ் பாத்தீங்களா, நீங்க சொன்ன மாதிரியே கச்சிதமா செஞ்சிட்டம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜெயில இருக்கணும், நீங்க சொன்னதுனா கச்சிதமா முடிச்சுட்டான், அப்படியே
நம்ம விஷயத்தை கொஞ்சம் பாருங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம அக்காவோ நம்ம ரவுடி கிட்ட அடுத்த பண்டிகையில நீ உன் ஃபேமிலியோட இருக்கலாம், நாளைக்கு உன்னோட கேஸை நான் டேக் ஓவர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. கிரிமினல் லாயருங்கிறத நிரூபிச்சிட்டாங்க நம்ம அக்கா. சோ இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படத்தில் உங்களுக்கு யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை யாருனாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிக்கங்க. நாம் போடுற வீடியோ எல்லா யூடியூபர் சொல்கிற மாதிரி தொடக்கன்னு வரும். அப்புறம் வேறு ஒரு நல்ல படத்தோட கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.